பெரிய மாணவர்களை இறைமக நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது ஆண்டவர் இதை எல்லாருக்கும் அனுமதித்திருக்கிறார் வாழ்க்கை முழுவதுமே இன்பமாய் இருக்கும் என்றால் அது நலமான ஒரு இருக்காது ருசியான ஒரு இருக்காது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பமான நேரங்களும் உண்டு துன்பமான நேரங்களும் உண்டு ஆண்டவர் எனக்கு கண்ணீரையே கொடுத்திருக்கிறார் என்று உங்கள் எவரும் சொல்ல முடியாது அப்படி என்றால் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்க்க நேரம் எடுக்கவில்லை என்பதுதான் அதன் பொருள் நீங்கள் சுவாசிக்கிறீர்களே இந்த சுவாசமே ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதம் நீங்கள் புசிக்கிறீர்களே ஆகாரம் அதுவே ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின ஒரு பெரிய ஈவு

அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனம் ஆழமான சில செய்தியை நமக்கு சொல்லுகிறது அன்றையும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம் அப்படி என்றால் சகலவற்றையும் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படித்தானே உங்கள் வாழ்வில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு தலையிலிருந்து ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் விழாது என்று அப்படி என்றால் நேற்று நடந்த அந்த நிகழ்வு நன்மைக்கேது என்று நீங்கள் சொல்ல முடியுமா கடந்த வாரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி நன்மைக்கு எதுவாய் என்று நீங்கள் சொல்ல முடியுமா இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிறீர்களே இந்த சூழ்நிலைமை இது கூட நன்மைக்கு எதுவாய் என்றுதானே அர்த்தம் ஆண்டவர் அவருடைய தெய்வீக திட்டத்தில் உங்கள் வாழ்வில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு மணித்துளியின் நிமிஷத்தையும் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அவரிடத்தில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது வசனம் சொல்கிறது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறார்கள் என்று எழுதப்படவில்லை நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது அப்படி என்றால் அதை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மை காண்டவரே என் வாழ்வில் அனுமதித்ததெல்லாம் நன்மை காண்டவரே தீமை போல அது நடந்துவிட்டது என்று நினைத்து நான் அழுகிறேனே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்தது என் கணவரின் வாழ்க்கையில் நடந்தது என் குடும்பத்தில் நடந்தது என் படிப்பில் என் வேலையில் என் ஊழியத்தில் நடந்த எல்லாமே நன்மைக்கு எதுவா என்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஏனெனில் என்னை நடத்துகிறவர் நீர் இன்றைக்கு முழுவதும் நீங்கள் இதை சொல்ல வேண்டும் என்னை நடத்துகிறவரே நன்மை எனக்கு என்னை நடத்துகிறதற்காய் நன்றி என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் என்னை நீர் இன்னும் நடத்தும் நன்மைக்கு எதுவாய் நடத்தும் என்று உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் சந்தோஷமாய் இந்த நாளை ஆண்டவர் நாமத்தினாலே துவங்குங்கள் உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் இன்றைக்கும் நடத்துவார் என்றென்றைக்கும் நடத்துவார் உங்களுக்காய் ஜபிக்கட்டுமா என கன்பான ஆண்டவரே பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா உண்மை நேசிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உடைய ஜனத்திற்கு எல்லாமே நடக்கிறது என்று நீர் சொல்லியிருக்கிறேன் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அது தானாக நடக்கவில்லை அப்பா நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே பிசாசு அதை நடத்தவில்லை ஆண்டவரே நீர் நடத்துகிறீர் மனிதர்கள் நடத்தவில்லை ஆண்டவரே மனிதர்கள் மூலமாய் நீர் நடத்துகிறீர் அதற்காய் உமக்கு நன்றி அப்பா கோடான கொடி ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தீமை நடந்து விட்டது பிசாசு இதை செய்து விட்டான் என் குடும்பத்தில் இந்த தீங்கு வந்து விட்டது என்று கலக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுங்கப்பா என் மகனே என் மகளை நான் உன்னை நடத்துகிறேன் நன்மைக்கேதுவாய் நடத்துகிறேன் இப்பொழுது தீமை போல காணப்படலாம் இனிமேல் உனக்கு நன்மையாய் மாறும் என்று அவங்க உள்ளத்துக்குள்ள பேசுங்கப்பா துக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறவர்களுக்கு கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு பலனை கொடுக்கட்டும் விசுவாசத்தை கொடுக்கட்டும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்பிக்கிறேன் அப்பா நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் நன்மையாய் நடத்துவார் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் ஆகவே நடந்ததெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுங்கள் இனிமேல் நடக்கப் போவதும் நன்மைக்கு என்று சொல்லுங்கள் இன்றைய நாளிலும் உங்களை நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் விக்டோரியஸ் டே